ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி இந்த ஷோல்டர் ரெண்டையும் இதுக்கு இந்த இந்த ப்ளவுஸில் நம்ம வரைகிறதுக்கு டைலரிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி நம்ம போட்டு நம்ம வரைகிறோங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நீட்டாக வச்சுக்கணும். இந்த நெக்கை மட்டும் எடுத்து இப்படி இந்த நெக்கை மட்டும் எடுத்து நீட்டாக அப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம போட போகிற கிளாத் இதுதானா? இப்போ அந்த கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை நீட்டமாக போட்டுட்டு கரப்பக்கம் கீழே பட்டு கிளாத்தாக இருந்தால் கரப்பக்கம் அந்த சாரிலேயே உள்ள கிளாத்தாக இருந்தால் கரப்பக்கம் கீழே இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம தனியாக இப்போ சில்க் காட்டன்லாம் எடுத்தோம்னா ரெண்டு கரப்பக்கமும் நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அகலம் கூட இருக்கும். இப்போ சாரியில் இருக்கிறதுனால வந்து இப்போ பார்டர் தேவைப்படும். அப்போ பார்டர் வேணுங்கிறவங்க பார்டர் கேட்பாங்க. அப்போ இந்த பார்டரை வச்சு தான் நம்ம வந்து நெக்கை போட முடியும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த ப்ளவுஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல, அதை டேப் வேணும் எடுத்துகிறோம். ஏன் இப்போ வந்து நம்ம இப்போ ப்ளவு நீங்கள் இந்த மாதிரி இன்ச்சு டேப் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் அளவு வந்து 13.5 இருக்குது. 13.5 இந்த இப்போ பார்டரோடே இருக்கிறாந்தா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் விடணும். இப்போ இங்கே இந்த இடம் இப்போ மடித்து தைக்கிறதுனா இங்கேருந்து 13.5 இங்கேருந்து 13.5 இருக்கணும். இப்படி கோட் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கோடு கொஞ்சம் போட்டுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம ஷோல்டரு இந்த இது வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க்கு வரும். இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறையாவே இந்த இடம் நம்ம துணி விடணும். அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல இப்போ நம்ம ஒர்க்கு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடம் வந்து மணியெல்லாம் அடிபடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மேலே நம்ம துணி விட்டு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டே பண்ணணும். இப்படி போட்டுட்டு அதே ப்ளவுஸே போட்டு அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேப்பு தெரிஞ்சவங்க தான் போட முடியும். டேப்புனால டெய்லரிங் தெரிஞ்சவங்க போடுவாங்க. ஓரளவுக்கு தெரியாதவங்களெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸை போட்டே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெக்கை வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே தெளிக்கணும். இப்படி வச்சோம்னா இந்த நெக்கு அகலமாயிரும். நம்ம கரெக்டாக வச்சு இந்த இடம்லாம் அப்படி சுருக்கம் இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு நெக்கை வந்து லைட்டாக அப்படி உள்ள பக்கமாக அப்படி தள்ளி வச்சுட்டோன்னா ஒரு கோடு போட்டுக்கணும். நெக்கை ஒட்டின மாதிரியே அப்படியே இருக்காமல் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வாங்க. இது வந்து நம்ம அளவு. இதுக்கும் கொஞ்சம் வெளியில் 1/4 இன்ச் தள்ளி தான் நம்ம வந்து ஒர்க் போடணும். இப்போ நான் வந்து இந்த நெக்கையே நான் வந்து பட்டையாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இதுக்கும் 1/4 இன்ச் இந்த பக்கம் உள் பக்கமாக நம்ம ஸ்டிச்சிங் விட்டுறணும். கொஞ்சம் வெளியில் இந்த ஓரத்துலையே இப்போ நம்ம வந்து இதில் ஒர்க் போடணும். நைஸாக இப்போ நெக்கு வரைஞ்சவங்களாக இருந்தால் இந்த பாருங்கள் இப்படி கொஞ்சம் இந்த நம்ம வரைஞ்சதுலேருந்து ஒரு நூல் வெளியில் போட்டு தான் இப்படி திரும்ப வரைஞ்சிக்கணும். அது மேலேயே ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் கிளாத்து நம்ம விடணும், அங்கிட்டே விடக்கூடாது. அதனால் நம்ம வரைஞ்சதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அந் உள் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு விடணும். இது வந்து இப்போ ஸ்லீவும் இப்போ ஷோல்டர் வந்து இப்போ 3 இன்ச் வேணும்னா வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த கையை அளவு ஆம்போல் அளவு வந்து நம்ம இப்போ டைய நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். அது டேப் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். டேப் இல்லாமல் இந்த ப்ளவுஸ்லேயே அளக்கிறவங்க அளந்து பார்க்குறவங்க இந்த நெக்கை இப்படி வரைஞ்சிட்டு இப்படி இது எந்த இடம் வருதோ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு வரைஞ்சிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இப்படி வரைஞ்சிக்கணும். இதை வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம முதல்ல போட்ட மாதிரியே மாற்றி மடித்து இப்படி போட்டுக்கணும். மடிப்பு மாறாமல் அதே மாதிரி நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே வச்சு இப்படி தைக்கணும்னா இந்த பக்கத்து உள்ளது அந்த பக்கம் வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள். அதுலேயே நம்ம இந்த பக்கத்துக்கும் வரைஞ்சிக்கணும்.
அந்த சாக்கு நல்லா அழுத்தமாக நம்ம இப்போ நான் போட்ட மாதிரி போட்டோன்னா இந்த பக்கத்து அந்த அந்த சைடு உள்ள அச்சு வந்து இந்த பக்கம் தெரியும். இப்படி பண்ணலாம் இப்போ. இதுதான் வந்து பேக் நெக் வரைகிறது. ஃப்ரண்ட் நெக் என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் நெக்கு நம்ம இருந்தபடியே நம்ம வச்சு அப்படியே திருப்பி ஆப்போசிட் போட்டுக்கணும். முதல்ல மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நெக்கை வரையணும். இப்போ இந்த 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 ரெண்டு ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த கிராஸாக போட்டு நம்ம இந்த பக்கம் தான் போடணும். இந்த நெக்கை வந்து இந்த ஹாம் கோல் கிட்டே இப்படி வச்சுக்கணும். இந்த இடம் கொஞ்சம் வேஸ்ட்டு துணி இருக்கும், சில துணிகள்லாம் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஒவ்வொரு அளவு துணி வந்து அதிகமாக இருக்கும், எங்கே வேணாலும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அளவு துணிகள் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது இப்போ அளவு ப்ளவுஸை பொறுத்து நமக்கு அளவு கூடும் குறையும். அதனால் என்ன செய்யணும், இந்த சைடு வந்து ரைட் சைடு நம்மளுக்கு வர மாதிரி டிசைன் போடணும். அப்போ இந்த துணியை இந்த கிளாத்தை வந்து கிராஸாக வச்சு இப்படி சோல்ற இழுத்து பிடிச்சிக்கிட்டு இதை போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கணும். ஒன்றுமே செய்ய வேணாம், அப்படியே கரெக்டாக வளைவெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும். இதோட நெக்கு நமக்கு எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கே அப்படியே இந்த வளைவு வந்து நேராக வர மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த ஷோல்டர் நமக்கு எவ்வளவுக்கு நம்ம ஒர்க் போட போகிறோங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ அந்த பக்கம் இந்த ஷோல்டர் இடம் 3 இன்ச் வச்சேன்னா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க. 3 இன்ச் வச்சுட்டு இப்போ ஒர்க்கு இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம போடுறோன்னா அதே 1 இன்ச்சுக்கு நம்ம இந்த பக்கம் போடணும். சிம்பிள் நெக்காக இருந்தால் நம்ம எப்படி நம்ம போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி. இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம பேக்கில் என்ன டிசைன் போடுறோமோ அதை ஃப்ரண்ட்டில் போட்டால் அது கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லாடி பேக் ஒரு மாடலும் ஃப்ரெண்டு ஒரு மாடலும் நல்லா இருக்காது. இப்போ ஒர்க்கு இப்போ நம்ம போடுறோன்னா ஒரே அளவாக நம்ம போடணும். போட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் இங்கே வரைக்கும் வர வேண்டியதில்லை. நம்ம இதோடய நம்ம நிப்பாட்டிக்கணும். உள்ளே அந்த காஜா வைக்கிற இடம் வரைக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் உள் பக்கமாக வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டிக்கணும். அவ்வளோதான். இது ஃப்ரெண்ட் நெக், இது பேக் நெக். இது கிராஸில் போட்டு நான் இப்போ உங்களுக்கு அளவெடுத்து காமிச்சிருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு நேர் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இதை இப்போ நான் கிராஸாக போட்டதை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்குன்னா இப்போ நான் இப்படி கிராஸாக நான் வச்ச ப்ளவுஸை நேராகவே வச்சு இந்த இடத்துலேருந்து இப்படி நேராக வச்சு வரைஞ்சிக்கணும். இப்படி வைக்க வேண்டிய, இப்படி வச்சா இது கிராஸு, இப்படி வச்சா இது நேர் ப்ளவுஸ். இதே மாதிரி வரைஞ்சி இப்போ நம்ம முதல்ல அந்த ப்ளவுஸுக்கு காமிச்ச மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட உயரம் இப்போ வந்து ஒரு 9 இன்ச் வச்சுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே தையலுக்காக இங்கே 9 இன்ச் இருக்குன்னா நம்ம போடுறதுக்கு இந்த ஒர்க்கு போடுறதுக்காக 1/2 இன்ச் இறக்கியே நம்ம போடணும். இதில் வந்து நம்மளுக்கு இந்த சுற்றளவு, இதுதான் ப்ளவுஸு, இதுதான் நம்மளுக்கு அளவு. இப்போ உயரம் வந்து நமக்கு இவ்வளவு தேவைப்படுது. ஸ்டிச்சிங்க்கு இங்கே நம்ம விட்டுறணும். ஸ்டிச்சிங்க்காக நம்ம இந்த 1 இன்ச்சு விடணும். அதுக்கடுத்து இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது வந்து ஒர்க்கு போகிறதுக்காக கொஞ்சம் இறக்கி நம்ம போடுறோம். அதே மாதிரி இங்கேயோட நமக்கு முடியுது. இந்த கையோட சுற்றளவு எங்கே முடியுதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சுற்றளவு இந்த இடத்துல முடியுதுன்னா 5 இன்ச்சு இருக்குது. 5 இன்ச்சுலேயும் நம்ம வந்து ஒர்க்கு போட முடியாது. அப்போ நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கும் கொஞ்சம் கிளாத்து வேணும். உள்ளே போயிடும். ஒரு 5 இன்ச்சுக்குமே போட்டோம்னா மணியெல்லாம் அடிப்படும், உள்ளே போயிடும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இப்போ 4.5 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம வந்து முடிகிற அந்த ஒர்க்கு முடிகிற மாதிரி நம்ம போடணும். அப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம அந்த நெக்கு மாதிரியே இந்த சைடு வந்து
டை பண்ணிக்கணும். நல்லா அழுத்தமாக போட்டு இது வந்து நம்ம ஃபுல் ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் போடுறாங்க, வேறு மாதிரி அளவு எடுக்கணும். இப்போ நான் வந்து ஸ்லீவ் இந்த இடத்துல மட்டும் எல்போ நம்ம ஸ்லீவ் சுற்றளவில் டிசைன் பண்ணுறதுக்கு தான் பண்ண போடுறேன். அதே அளவை தெரியுதா இப்படி போடும் போட்டோன்னா ஒரு ஸ்லீவ் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒர்க்கு போடுறதுக்குள்ளது இந்த அளவு வந்து ஸ்டிச்சிங்க்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம உள்பக்கம் நமக்கு தேவையான அளவுக்கு துணி விட்டுருவா. இப்படி தான் வந்து இப்போ நமக்கு அளவு எவ்வளவு தேவைப்படுது, 9.5 இன்ச். 10 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டோம். இப்போ இதையே வந்து நம்ம நல்லா அழுத்தமாக கோடு போட்டு அதே போல் இந்த பக்கத்தையும் இன்னொரு ஸ்லீவுக்கு ஒன்றா மடித்து போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்லீவும் நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி கட்டணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஸ்லீவுமே கிடச்சிருச்சு பாருங்கள். அந்த பக்கத்து உள்ள இன்னொரு ஸ்லீவு இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இதான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம ஒர்க் போடப்போம். அதே மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் தான் ஒர்க்கு, அவ்வளோதான். இப்போ இதில் இதை விட நம்மளுக்கு வந்து பேசிக் கோர்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இதை பார்த்து தான் நான் போட பழகினேன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.